ஐயோ தூய அடிக்கும் போல இருக்கு என்ன சொல்றாரு இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான் முள்ளா இருக்கு அடிச்சுற போது மட்டும் பொட்டுன்னு ஒழுகும் புரியுதா மேல முடி நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது நல்லா முடி ஷார்ப்பா இருக்கு அது மண்டை ஓடி எவ்வளோ வரும் வெல்கம் டு கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த மலேசியா சீரீஸில் இப்போது இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் தெசாரு இந்த தெசாரு கிட்ட இது ஒரு பார்த்திங்கன்னா பீச் பிளேஸ் தான் இதை பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது உங்களுக்கு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சங்காய் ரிகட் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர்ஸ் அதாவது லாப்ஸ்டர் உங்களுக்கு தெரியும் சிங்கராள்னு சொல்லுவாங்க இல்லையா காஸ்ட்லியான ஐட்டம் அது பட் இங்கே ஸ்ரீஷோரில் அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதோட மெட்டல் ஸ்டாச்சு பக்கத்தில் கீழே நின்றுருக்கேன் இப்போது இதை போய் நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த உள்ளே போகலாம் வீடியோவில் மீடியம்லாம் மீடியம் 170 ஆ நீ கச்சிக்கிறியா ஆ நீ கச்சி ஐயோ தூக்கி அடிக்கும் போல இருக்கு எடுத்துட்டியா நான் ஹோல்ட் பண்ணலாமா என்ன சொல்றாரு குடி சொல்றாரா முள்ளா இருக்கு அடிச்சுற போது மச்சா பொட்டுன்னு ஒழுகும் புரியுதா நல்லபடி நல்லபடி ஷார்ப்பா இருக்கு ஆஸ்திரேலியா ஒன்னு எடுத்துமா சாமியா இருக்கு ரெண்டா ஒன்னு போதும் சாப்பிட முடியாது ஓகே அதுதானா சோ இவரதான் நம்ம வந்து இன்னைக்கு போட்டு தள்ள போறோம் சைஸா பாத்துக்கோங்க இது வந்து ஆஸ்திரேலியாவோட இதுவா சாவலால உயிரோட தான் இருக்கு நீங்க இங்க துடிக்குது பாருங்க தெரியும் சோ இது ஆஸ்திரேலியன் ப்ரீட் இவரை தூக்கி இதுக்குள்ள போட்டா பட்டன் அடிக்குமான்னு தெரியல முள்ளு குத்துது மேலகில வந்துடாத உள்ளேரு ஏன் பயமா இருக்கா ஆ பட்டர் தான் நல்லா இருக்கும் ஒரு கிலோ தான் சொல்றான் அது மண்டை ஓடி எவ்வளவு வரும் ஆனா அதை சாப்பிட முடியாது சார் மட்டும் தான் எடுப்பாங்க பொருள்கறி இப்போ இது எறிவாங்க பற்றி தான் மேட்ரு மோர்லேயுமே அது காஸ்ட்லி தான் ரொம்ப கஷ்டத்துக்கும் 6000 ரூபாய் ஒன்று இங்கே அது இருக்கா சேம் ப்ரைஸ் தான் நம்மளது வந்து பச்சை கீழே இருந்தது பாரு பொண்ணு 300-350 ரூபா வரும் ஓகே ஓகே
இப்போ என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர். இது வந்து ஆஸ்திரேலியன் லாப்ஸ்டர், அதனால கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும், 280 ரிங்கெட் பர் கேஜிக்கு. ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு அந்த லைவ் ஒன்று எடுத்து அதுதான் இங்கே குக் பண்ணியிருக்காங்க, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன, இதில் நம்ம என்ன டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு வித் பட்டர். நான் நினச்சேன் பட்டர்லேயே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க நினச்சேன், அப்படி கிடையாது. ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் எடுத்து மேலே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ணே உங்களுக்கு எந்த பீஸ்னு சொல்லுங்கள். ஓகே, இது கொஞ்சம் ஏதோ ஹார்டாக இருக்குது, பார்ப்போம், பயங்கரமாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஹார்டாக தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போகிற எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ரான் ஒரு ஃப்ரை பண்ணி மசாலா போடாமல் வெறும் டிப்பில் போட்டுட்டு லைக் மைதா கோட்டட் பண்ணிவிட்டு அந்த முறும ஒரு கிறிஸ்பினஸ்க்கு போட்டு டிப் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதே ஃப்ளேவர் தான். சொன்ன மாதிரி லைட்டாக டேஸ்ட், அந்த இனிப்பு டேஸ்ட் ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டு. ஸோ அதுக்கு மேலே பட்டரை ஊற்றி தந்துருக்கானுங்க. அந்த டீப் ஃப்ரை பண்ணது நல்லாவே தெரியுது, ஸ்மெல்லு ஸ்மெல்லு ப்ளேஸ் டேஸ்ட்லேயுமே நல்லா தெரியுது. நான் இப்படி நினச்சேன் ப்ரோ, மேலே பட்டரை கோட் பண்ணி தருவாங்கல்ல சைனீஸ் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி இல்லை, பட் இவங்க அதுக்கு மேலே ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று ஊற்றிட்டு வாஷ் பண்ணாங்க இருக்கு, அது என்னன்னு தெரியல எனக்கு. இதில் வந்து நீங்கள் மீட்டோட டேஸ்ட் தான் ட்ரை பண்ணணும். இதில் வந்து மசாலா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி சாரி, மீட் டேஸ்ட் மட்டும் தான் இதில் பார்க்கணும். மீட் டேஸ்ட் பார்க்கும்போது ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே தெரியுது. சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு இதில் என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் லாப்ஸ்டரில், ஐ மீன் பெப்பர் போட்டதா இல்லை மசாலா நிறைய யூஸ் பண்ணுறதா இல்லை இந்த மாதிரி பட்டரில்? பட்டர் தான். ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பட்டரை சாப்பிடக்கூடாது நம்ம மாதிரிக்கு, பட் பட்டரை அடிச்சுன்னு ஊற்றிட்டுருக்கோம். ஓகே, இது இது இல்லாமல் ரெட்ஸ்னாப்பர் ஒருத்தர் அந்த வேலை இருக்கார், அவர் வந்து நான் அவரையும் காமிக்கிறேன். இது என்ன ப்ரோ அடுத்தது ஆர்டர் பண்ணியிருக்கிறது? ரெட்ஸ்னாப்பர். ஓகே, ஸ்வீட்ஸா? ஓகே, சூப்பர். அப்போ இது டேஸ்ட் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும், ஏன்னா புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை இது. இவர் அது வெஜ்ஜி வெஜ்ஜி பேபி தாய்லாண்டா? பேபி கைலாண்ட் கைலாண்ட். இங்கே வந்து அது அப்படி தான் கூப்பிடுவோம். அப்படியா? இட்ஸ் க்ரீன் வெஜ்ஜிலா. ஓகே, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம், ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படின்னா வந்து கருவாடு, கருவாடு போட்டு ஃப்ரை. ஆஹா, அவ்வளோதான் முடிஞ்சு, இதை சாப்பிட மாட்டாங்க அவங்க திருப்பி. எத்தனை இல்லைம்மா? ஓகே ப்ரோ, இப்போது ரெட் ஸ்னாப்பர் சாப்பிட்லாம். இது எப்படி ஆரம்பிக்குது ப்ரோ, எங்கேருந்து? ஜஸ்ட் நம்மளா சாஸ் எடுத்து மேலே ஏதாவது ஊற்றணுமா இல்லை இவரை தனியாக எடுத்துடலாமா? இது என்ன பண்ணுங்கன்னா, ஓகே, இப்படியே இந்த ஸ்பூன்லேயே கட் பண்ணிவிட்டு. ஓ ஓகே, உங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓ, அதனால தான் ஒரு ரெக்கையை வெட்டி விரித்து வச்சுருக்காங்களா? ஓப்பரேட்லாம். ஓகே, ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணாக்கா ஈஸியாக. இல்லை இங்கே வைங்க, ஓகே, நெக்ஸ்ட் அவரை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓ ஓ, ஜீஸ் நீங்களும் வச்சுக்கோங்க, வாங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம். Come on bro, any help? ஸ்வீட் ஸ்டார் தான். ஸோ கண்டிப்பாக இது அந்த லெமன் லீஃப் லெமன் கிராஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட மீட்டை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துட்டு நல்லா இருக்கும், ஷோக்காக இருக்கு.
நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க பெருசாக அந்த மசாலா அந்த இது. நான் ஒரு சிக்கன் ஒன்று ட்ரை பண்ணேன் இதே இதில், அதில் கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருந்தது. இது பவரிங்காக இல்லை, கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு, சாப்பிட்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடும் போதே தெரியுது. இப்போ சொல்லுங்கள், லாப்ஸ்டர் பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா? எனக்கு இது பிடிச்சிருக்கும். அதில் வந்து அது பட்டர் அது வேறு டேஸ்ட், அது ஓகே. இது மசாலா மிக்ஸு, இது இது வேறு ஒரு நல்லா இருக்குது. ஆமாம், ரெண்டு ரெண்டு ஜோனலில் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு எவ்வளோ ப்ரைஸ் வந்தது, இது பர்டிகுலர் லொக்கேஷன் எங்கே இருக்கு இல்லைன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், முடிச்சுட்டு வரேன். ஸோ ஃபைனலாக இங்கே இருக்க எல்லா ஐட்டமும் சாப்பிட்டு முடித்தோம். இது வந்து ரெஸ்டாரண்ட் மக்கன் லாட் யூ நீஸ், ஒன்றுமே புரியல இல்லை, அப்படி தான் பேரும் இருக்குது. ஸோ என்னென்ன சாப்பிட்டு சொல்லியிருக்க பாருங்க, அந்த ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 75 ரிங்கிட்டு. லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 250 போட்டிருக்காங்க. இன்னொன்று அந்த சைடில் இருந்தது வந்து கைலான், அது வந்து ஒரு 18. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இவங்க சாப்பிட்டது ஒரு 16. அதுக்கப்புறம் அந்த டீ சைடில் இருந்த அந்த டீ எல்லாமே 9. ஓவராலில் பார்த்தீங்கன்னா 390 ரிங்கெட் ஆயிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டிஃப்ரெண்ட்டான சீ ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணது ட்ரை பண்ணோம். இது மாதிரி நிறைய ஃபுட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட கமெண்ட்டில் கீழே போடுங்க, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கார்த்திக், நன்றி, வணக்கம்.